ஆடி மாத பலன்களில் இன்னைக்கு மகர ராசிக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு மன மாற்றமும் அல்லது எந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமும் நமக்கு வந்து நல்லதை தான் தரும் அப்படின்னு அசைக்க முடியாமல் நம்பக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் எப்பவுமே சொல்கிறதான், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து வீடியோவை தயார் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கான எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தரும் விதமாக எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்குங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், உங்கள் ராசியில் ஆட்சியாக சனி பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே குரு நீச்சமாகவும் சனி உச்சமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டது இந்த மகர ராசி. அதில் உத்திராட நட்சத்திரம் சூரியனோடது, திருவோண நட்சத்திரம் சந்திரனுக்குரியது, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்குரியது. அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூன்று அதிபதிகளுக்குரிய நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் பல்வேறு விஷயங்களில் திருப்பங்களையும் பல்வேறு விஷயங்களில் ஏற்றங்களையும் உறுதியாக உங்களுக்கு தரும். ஆனால் இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பலன் சொல்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சவாலான விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அவர் இரண்டாம் வீடான கும்ப வீட்டில், அதாவது கும்ப ராசியில் அவருக்கு இன்னொரு வீடு, அந்த வீட்டில் அவர் வக்ரமாக இருக்கிறார். அப்போ கும்ப ராசிக்கு அதிபதியும் சனி, கும்ப ராசிக்கு பனிரெண்டாம் வீடு மகரம். அப்போ பனிரெண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலாமா, அல்லது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றார் அப்படின்னு பலன் சொல்லலாமா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல பலனை ரொம்ப கவனமாக சொல்லலைன்னா சரியான பலன்கள் மகர ராசிக்கு போய் சேராது. அதனால தான் வந்து மகர ராசிக்கு முதல்லயே நம்ம வந்து பலன்களை எழுத ஆரம்பித்தோம். அந்த பலன்களை கணித்து இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவை நம்ம போடுறோம். அப்படி வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து உங்களுக்கு பலன் எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து சிரத்தையாக நம்ம வந்து பலன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், இந்த வீடியோவை லைக் பண்ணுறதும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ நீங்கள் வைக்கிறது தான் வந்து எனக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம். அப்போ எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு பேசுங்க. பேசிய பிறகு அது தப்போ சரியோ, மன்னிப்பு கேட்குறதோ, அல்லது நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்கிறத விட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். இப்போ இந்த ஒரு மாதம் கட்டாயமாக மகர ராசிக்காரர்கள் தங்களோட பேச்சிலையும் பொது வெளிகளில் பேசும் பொழுது கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். மகர ராசிக்காரர்கள் தொழிலை மாற்றலாம் அல்லது வேலையை மாற்றுறது அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலோ அல்லது அதற்கான திட்டம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு இது சரியான காலகட்டம். அப்போ தொழில் மாற்றம், வேலை மாற்றம் அல்லது வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த அனுகூலம் தர மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையை தொடங்கிறதுக்கு இது சரியான காலகட்டம். உங்களுக்கு குரு பலன் வர மே மாதம் தொடங்கிறதுனால இப்போவே வந்து திருமண பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்தினா வந்து அடுத்த குரு பேச்சுக்கு அப்புறம் வந்து நீங்கள் திருமணத்து வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கும் தசா புத்தியும் ஏழாம் அதிபதியின் நிலையையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் சில நேரங்களில் குரு பார்வை இல்லாமல் கூட திருமணம் நடைபெறும். அப்படிப்பட்ட உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இல்லை எங்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு திருமணமோ தொழிலோ அல்லது நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறதோ எல்லா விஷயங்களையும் இப்போ என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படலாம். உடல்நிலையில் ஏதாவது பின்னடைவு இருக்குது, அதாவது எனக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அது வந்து பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது, பல் மருத்துவம் பார்க்கறது, அந்த மாதிரி ஏதாவதும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அதை வந்து இப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதம் வந்து அதற்கு ஏற்ற மாதம். அது வந்து குறைஞ்ச செலவுலேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மருத்துவத்தினால சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவரி ஆகிடுவீங்க. வேதம் படிக்கிறவங்க, ஆன்மீகம் படிக்கிறவங்க, ஆன்மீக அறக்கட்டளை நடத்துகிறவங்க,
ஆன்மீக அறக்கட்டளையை விரிவுபடுத்தணும், அல்லது ஆன்மீக அறக்கட்டளை தொடங்கணும், இல்லை ஒரு கோவிலை புனரமைக்கணும், அதை வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாகவும் ரொம்ப பெரிய வளர்ச்சியும் பெரிய முன்னேற்றமும் வரும். இப்போ நீங்கள் தொடங்குகிற ஆன்மீக படிப்போ ஆன்மீக ஆராய்ச்சி அல்லது ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். ஆன்மீகத்தை நீங்கள் வந்து இப்போ தொடங்கலாம் அல்லது முன்னேற்றம் அடையலாம். எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தர மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் விவசாயத்துறையை சார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ஆற்று பாசனம், ஏரி பாசனம், வாய்க்கால் பாசனம், கிணற்று பாசனம் இந்த மாதிரி நம்பி பயிர் செய்கிறவங்களும் சரி, மானாவாரி பயிர் செய்கிறவங்களும் கொஞ்சம் வந்து மழை குறைவாக இருந்தாலும் அதை தாங்கி வந்து வளரக்கூடிய மகசூலை தரக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிர் செய்யணும். ஏன்னா உங்கள் கிரக அமைப்பை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் பயிர் செய்யும் பயிர்கள் எல்லாமே கொஞ்சம் வறட்சியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை நீங்கள் இப்போ பயிரிட்டால் நிச்சயமாக விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல மகசூலும் கிடைக்கும். தொழில்துறையினருக்கு வந்து ஏற்கனவே நான் தவறவிட்ட வாய்ப்புகள் அல்லது இந்த மாதிரி நான் தொழிலில் வந்து பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வந்துச்சு, இந்த முயற்சிகள் வந்து அப்பயே நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நினைவுக்கு வரும். பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தவற விட்டுட்டு நினைப்பீங்க, அந்த மாதிரி தவற விட்ட வாய்ப்புகளில் பலருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் மீண்டும் வரும். அப்போ விட்ட வாய்ப்பு திரும்ப வரும்போது அதை ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நிச்சயமாக மீண்டும் ஒரு ஏற்றமும் மீண்டும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு தொழில்துறையில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வந்து இந்த மாதத்தில் தனித்துவமான நடிப்பை தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க டெக்னீஷியனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இயக்கிறவங்க, ஒரு கேமராவை இயக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு செட் போடக்கூடியவர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, தன்னோட தனித்துவத்தை தன்னோட தனித்திறமையை நம்பி கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்குமே ஏற்றம் தரும். பொதுவாகவே கலைத்துறைங்கிறது தன்னுடைய திறமையை நம்பி செயல்படக்கூடிய துறை. அப்போ கலைத்துறையினருக்கு பொதுவாக எல்லாருக்குமே ஏற்றம் தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். மகர ராசிக்காரனுக்கு ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுவதுமே அல்லது வரப்போற காலங்களிலும் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய உதவிகள் வந்து உடல் ஊனமற்றவர்களுக்காக இருக்கணும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியோ உணவுக்கோ ஆடையோ அல்லது அவங்க தங்குறதுக்கு ஒரு இட வசதியோ எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்ற தம்பதியினர் யாரையாவது தேர்ந்தெடுத்து உங்களால் முடியும்னா நீங்கள் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைங்க. இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் அன்றாடம் ஈடுபடுங்க. இல்லை உங்களால் எப்போ முடியுதோ பொருளாதாரத்தில் உங்களோட நிலையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் இந்த உதவிகளை நீங்கள் செய்யும் அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உடல் ஊனமற்றவர்களுக்காக கண்டிப்பாக இருந்தால் நிச்சயமாக பாதச்சனியின் எந்த ஒரு தொந்தரவும் உங்களை எதுவுமே செய்துவிடாது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் பல்வேறு திடீர் அதிர்ஷ்டங்களும் பல்வேறு வாய்ப்புகளும் உங்களுக்கு வர மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருப்பதால் அதை அப்படியே நீங்கள் அறுவடை செய்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.